பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ் சுங்கச்சாவடிகள் அது போன்று அடித்து நொறுக்கப்பட்ட போது பெரிய அளவிலே வீரியமாக மக்களிடத்தில் போய் சேர்கிறது. ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை தமிழ் சமூகத்தில். நம்மளை விட அருமையாக பேச தெரிஞ்சவன், இந்தி நல்லா எழுத தெரிஞ்சவன் எதுக்கு இங்கே வந்து பானிபூரி ஊற்றிட்டுருக்கான்? இங்கேயா மெட்ரோ வேட்டில் வேலை செய்கிறான், இங்கேயா அண்ணா நூலகம் கட்டுற இடத்துல வந்து 1000 பேர் இங்கே நிற்கிறான், இங்கேயா என்எல்சியில் வந்து 3000 பேர் ஷெட்டு போட்டுக்கிட்டு வெறும் ரொட்டி தின்னுக்கிட்டு கொடுக்குற 150 சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். அவனு தான் இந்தி நல்லா பேச தெரியும் எழுத தெரியும் தானே, அவன் இந்தியை முழுதும் போய் உட்கார வேண்டியதானே? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வடமாநில தொழிலாளர்கள் 1000 பேர் இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி பணிகளை செய்கிறாங்க, அவங்க எந்த மாநிலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, ஒரு டேட்டாவும் கிடையாது. அதுக்காக தான் நாங்கள் சொல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வாங்க. இப்போ நம்ம போய் அஸ்ஸாம் பவன் வச்சுருக்கோம், அஸ்ஸாமில் ஒரிசா பவன் இருக்கா? இங்கே தமிழ்நாட்டில் எதுக்கு அஸ்ஸாம்லேருந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் அஸ்ஸாம் பவன் இருக்கணும், எதுக்கு இங்கே ஒரிசா பவன் இருக்கணும்? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடவர்களை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்தி உலக மொழிகளுக்கெல்லாம் என் மொழி கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடின்னு சொல்கிறோம் இல்லையா? கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கியம் எல்லாவற்றையும் இன்றைக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது இல்லையா? இது எல்லாமே நாளைக்கு குழி தோண்டி இந்த மண்ணில் புதைக்கின்ற ஒரு வேலையை இவர்களால் செய்ய முடியும். வரலாறு அதான் சொல்லுகிறது. ஆக இங்கு இருக்கிற வடநாட்டு அதிகாரிகள் தன் இனத்தை சார்ந்தவனை இந்த மண்ணில் எல்லா இடங்களையும் நீக்கமர அமர செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த எண்ணத்திற்கு மத்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு உருவம் கொடுக்கும். வேல்முருகன் அப்படின்னு கேட்டவுடனே வந்து போராட்ட வடிவம் வந்து டக்கு ஞாபகம் வந்துடும். டோல்கேட்டாக இருக்கட்டும், ஐபிஎல் இதாக இருக்கட்டும், தொடர்ந்து போராட்டங்கள். ஆனால் சமீப காலமாக எல்லாமே சொல்கிறது அண்ணனோட போராட்ட வேகம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஒருவேளை ஆளுங்கட்சி கூட்டணி அந்த பதவி அது வந்து உங்கள் கையை வந்து கட்டி போட்டுருது இல்லை? அது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த 10 மாதம் ஆகிறது திமுக கூட்டணியில் நான் இடம்பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக இந்த 10 மாதத்தில் 10 போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். இன்றைக்கு கூட வெளிவந்திருக்கிற பல்வேறு துறைகளில் மத்திய அரசு பணிகளில் வெளிமாநிலத்தவர்கள் போலி சான்றிதழ்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு உரிமையை தட்டி பறிக்கிறார்கள் என்று கடந்த மாதம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அஞ்சல் துறை அலுவலகங்களை முற்றுகையிட்டு நான் போராடினேன். என்னுடைய தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தாமல் அவமதித்த ரிசர்வ் வங்கி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினேன். என்னுடைய தமிழ்ச்சாதியை சேர்ந்த எமது மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவக் கல்வி கனவை நாசமாக்கின்ற நீட்டுத் தேர்வுக்கு அனுமதி தராமல் காலம் கடத்திய கவர்னர் மாளிகை அதற்கும் முதல் மாதம் முற்றுகையிட்டு போராட்டங்களில் ஈடுபட்டேன். இப்போது செப்டம்பர் மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதியும் தொடர்ச்சியான சுங்கச்சாவடி கட்டணங்களை உயர்த்தி சுங்க கொள்ளை ஈடுபட்டார்கள். அதற்கு எதிராக எங்கள் போராட்டங்கள் நடந்தன. நேற்று போராட்டங்கள் நடந்திருக்கு. இல்லை, அந்த போராட்டம் ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு கட்சி வந்து போராடுறாங்க, ஒரு வன்முறை நடக்குதுன்னா வந்து மக்கள் வந்து முகம் சொல்லிப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. உடனே இருக்கும் அந்த துங்கச்சாவடி நடந்தபோது தமிழ்நாடே வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுச்சு. அப்போ அந்த போராட்ட வடிவம் இல்லை வேணாம் நம்ம ஒரு ஆளுங்கட்சி, அது வந்து ஆளுங்கட்சின்னு இல்லை, அது வந்து அந்த ஒரு சம்பவம் மீதி அத்தனை என்னுடைய போராட்டங்களும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் திரள்வார்கள். எந்த இடத்திலும் சிறிதும் நாங்கள் வன்முறைக்கு இடந்தரவில்லை. காவல்துறை தான் எங்கள் மீது வன்முறையை கட்டுவித்து விட்டது. தாமிரபரணி ஆற்றின் தண்ணீரை உறிஞ்சி பெப்சிகோக்கு நிறுவனங்கள் பாட்டில்களை அடைத்து 1000 கோடிகளை சம்பாதிக்கிறார்கள். எங்கள் மண்ணில் உருவாகி எங்கள் மண்ணிலே எங்கள் மக்களுக்கு பயனளிக்கிற ஒரே ஆறு தாமிரபரணி ஆறு தான். அந்த ஆற்றின் நீரை உறிஞ்சி எடுத்துக்கொள்வது அமெரிக்க நிறுவனம் அனுமதிக்க முடியாது என்று நான் அன்றைக்கு அதிமுக ஆதரித்து தருணத்தில் அந்த போராட்டத்தை நடத்திய போது கூட அதிமுக அரசின் காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி பல பேருக்கு மண்டைகள் உடைந்து உங்களுக்கு தெரியும். ஆக அதுபோன்ற ஒரு போராட்டங்கள் மக்கள் மத்தியில் ஈஸியாக சென்றடைகிறது. சுங்கச்சாவடிகள் அது போன்று அடித்து நொறுக்கப்பட்ட போது பெரிய அளவிலே வீரியமாக மக்களிடத்தில் போய் சேர்கிறது. ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை, தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை. டிஎன்பிசி முற்றுகையிட்டு நாங்கள் போராடணும். இன்றைக்கி என்னுடைய போராட்டத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு மாற்று அரசாணை வெளியிடப்பட்டு இனி தமிழ்நாட்டு அரசு வேலைகள் தமிழர்களுக்கு கிடைக்க உறுதி செய்யப்படும் என்று முதலமைச்சருடைய அறிவிப்பை நான் பெற்றேன். அரசாணையும் அதற்காக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். என்னுடைய அத்தனை 10 ஆண்டு காலத்தில் நான் நடத்திய அத்தனை போராட்டங்களும் 20 பேருக்கு மேலே செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று கட்டி வைத்து அடித்து உயிரோடு கொளுத்தி சுட்டு படுகொலை செய்ததுக்கு கவர்னர் மாளிகையை முற்றுகிட்டு 5-6 மணி நேரம் கவர்னர் வெளியே வர முடியாமல் 1000 கணக்கான பேர் திரண்டு, அதில் என் கூட்ட நெரிசலில் என் கட்சியை சேர்ந்த வினோத் என்கிற ஒரு மாவீரனாக ஒரு விபத்து ஏற்பட்டு அங்கு உயிரிழந்தார். ஆக என்னுடைய போராட்டத்தினுடைய அத்தனை வடிவங்களும் மக்களால் பேசப்பட்டது. இப்போ ஊடகங்கள், நான் ஒரு ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கிறேன், ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு உறுப்பினுடைய போராட்டங்களை பெருமளவில் பேசுபொருளாக மாற்றவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன்.
அதனுடைய போர்க்குணமும் அதனுடைய போராட்ட குணமும் எல் எல் முனை அளவு கூட நாங்கள் வந்து சுணக்கம் போராட்ட களத்தில் நான் சுணக்கமாக இருக்கிறேன் என்பது அல்ல. நான் சொன்னேன் இப்போ இத்தனை போராட்டங்களும் தமிழ்நாட்டில் வேறு எந்த 156 அரசியல் கட்சிகள் மட்டும் இருக்காங்க, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் 156 அரசியல் கட்சியும் நடத்தாத போராட்டங்களை தான் நான் நடத்திருக்கிறேன். இன்றைக்கும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கிறோம், தருமபுரியில் போராட்டம் நடந்துச்சு, நேற்றுக்கு முந்தானத்துக்கு திருப்பூரில் போராட்டம் நடந்துச்சு, ஒரு கடந்த வாரம் தூத்துக்குடியில் போராட்டம். ஆக போராட்டங்கள் நடைபெறுகிறது. நான் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய அந்த போராட்டங்களை கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக நின்று நான் செய்த போராட்டங்களை வீரியமாக வேகமாக ஒரு மாநில செய்தியாக ஊடகங்களில் பேசு பொருளாக மாற்றிய ஊடகங்கள் பத்திரிகைகளில் சரி ஆளுங்கட்சியை சார்ந்தவர் நடத்துகிற போராட்டங்களை ஏன் மக்களிடத்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே போல வந்து தொடர்ந்து வந்து வெளி மாநில தொழிலாளர்கள் இங்கே வரும்போது அவர்களுக்கான பர்மிட் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு இந்தியா ஒரு நாடு அப்படின்ற போது இந்தியா நாட்டில் இந்திய குடிமகன் வந்து எங்கும் பயணம் செய்ய முடியும், எங்கும் ஒரு பணியாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது நீங்க கேக்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமா ஒரு பிரிவினை நோக்கின ஒரு விஷயம். எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. இது ஏற்கனவே வடகிழக்கில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அதுல உள்ள அரசியல் சமூக சூழல் வேற தமிழ்நாடு மிசோரம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த சிஸ்டம் இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா அவங்க இங்கே யாரும் வாழவே கூடாது, வேலை செய்யவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதை ஒரு ஒழுங்குபடுத்துங்க, அதை ஒரு கட்டுப்படுத்துங்க, அதை ஒரு மட்டுப்படுத்துங்க, அதை ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க. இன்னைக்கு அங்கேருந்து வரான் 100 பேர் 50 பேர் இங்கே ஒரு 10 நாள் வேலை செய்கிறான், திடீர்னு வழிபறில் ஈடுபடுறான், திடீர்னு 2 பேரை போட்டு தள்ளிட்டு போயிடுறான். இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி என்ன நடந்துச்சு நாமக்கல்ல. இன்றைக்கி வந்து திருப்பூர் நாமக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பகுதிகளெலாம் அவருடைய எண்ணிக்கை பெரும் எண்ணிக்கையாக மாறி அந்த பெரும் எண்ணிக்கை என்கிற அந்த பெரும் கூட்டமே ஒரு வன்முறையை கையில் எடுக்கிற ஒரு சக்தியை ஒரு ஊந்துதலை அவர்களுக்கு தருகிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை இன்றைக்கி விரட்டி அடிக்கிறான், காவல்துறை பிச்சு தெரித்து ஓடுறாங்க. இந்த இதே தமிழர்கள் எங்கேயாச்சும் மற்ற மாநிலங்களில் இதுமாதிரி முடியுமா, நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம், இதை மட்டுப்படுத்துங்க, இதை கட்டுப்படுத்துங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வடமாநில தொழிலாளர்கள் 8000 பேர் இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி பணிகளை செய்கிறாங்க, அவங்க எந்த மாநிலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, ஒரு டேட்டாவும் கிடையாது. அதுக்காக தான் நாங்கள் சொல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அவங்க அந்த பணிக்கு வராங்கன்னா அந்த பணியை முடிச்சுட்டு அவங்க திரும்ப போகிறதுக்கு போகிறாங்களா இல்லையா, இங்கேயே தங்குறாங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்காணிங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க மட்டும் சும்மா 15 நாள் 20 நாள் மெட்ரோ வேலை செய்யறதுக்கு வரான், 1 மாதம் 6 மாதம் ஒப்பந்தம் போட்டு இங்கேயே வீடு பிடிச்சி இங்கேயே குடும்ப அட்டை வாங்கி இங்கேயே ஓட்டர் வாங்கி இங்கேயே தங்குறான். இன்றைக்கி வந்து சவுகார்பேட்டை கரில் உட்காந்துக்கிட்டு இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்றதை நாங்கள் தான் தீர்மானிப்போன்றான். இன்றைக்கி திருப்பூர் தொகுதியில் இருக்கிற 3 தொகுதிகளை நாளைக்கு எம்எல்ஏவா மேயராவா நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்றான். இன்றைக்கி இப்போ இது எப்படி அனுமதிக்க முடியும்? நீங்கள் வாங்க, நாங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க, அவங்க எந்த மாதிரியான சூழல் இங்கே வாழ்கிறாங்க, அதை கண்காணிங்க, அதை மட்டுப்படுத்துங்க, அதை உங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க. இப்போ நம்ம போய் அஸ்ஸாம் பவன் வச்சுருக்கோமா, அஸ்ஸாமில் இல்லையே, ஒரிசா பவன் இருக்கா? இங்கே தமிழ்நாட்டில் எதுக்கு அஸ்ஸாம்லேருந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் அஸ்ஸாம் பவன் இருக்கணும், எதுக்கு இங்கே ஒரிசா பவன் இருக்கணும்? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடவர்களை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்தி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், வீடு, சாலை, ஓட்டர் குடும்ப அட்டை, நீங்கள் ஓட்டருக்கான ஐடென்டி கார்டு கொடுக்குறீங்க, ஆதார் அட்டை கொடுக்குறீங்க. அப்போ அந்த பகுதிகளை நாளையில் தமிழர்கள் சிறுபான்மையாகவும் வடவர்கள் பெரும்பான்மையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தின் பல்வேறு இடங்களிலே இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமே அந்தந்த மண்ணினுடைய பூரிகுடி மக்கள் அங்கே இரண்டாந்தர குடிகளாக நடத்தப்படுவதனால் தான் போராட்டம். இலங்கையில் ஏன் 3 ஆண்டுகாலம் போராட்டம் நடந்துச்சு? அந்த மண்ணின் பூரிகுடியாக இருக்கிற தமிழர்கள் அங்கே 2ஆம் தர குடி மக்களாக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை, இராணுவ உரிமை, ஆட்சி அதிகார உரிமை, அதிபராக வர முடியாது என்று அவர்கள் அந்த மக்களை சிறுபான்மையாக்கி அந்த மக்களை அடித்து மிதித்து அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். இன்றைக்கி சவுகர்பேட்டில் இன்றைக்கி செக் போஸ்ட் போட்டாங்க, கீ இன்றைக்கி வடவர்கள் கையில் தான் இருக்குது. அந்த தெருவுக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க தனியாக ஒரு ஆளை செக்யூரிட்டியை போட்டு ஒரு கேட் போட்டு அவங்க பூட்டி வச்சுருக்கான். நம்ம இன்னார் வீட்டுக்கு இன்னார் பார்க்க போகணுன்னு அவன் அங்கேருந்து இன்டர்காமில் இல்லை ஃபோனில் கேட்குறான், அனுப்பலாமான்னு கேட்டால் தான் அனுப்புகிறான். இன்றைக்கி எல்லா ஜெயின் அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் தமிழர்கள் போய் எங்கேயாச்சும் ஒரு வீடு வேலைக்கு வாங்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இரும்பு வணிகம் வடநாட்டுக்காரங்க இல்லை, தங்க வணிகம் வடநாட்டுக்காரங்க இல்லை, வெள்ளி வணிகம் வடநாட்டுக்காரங்க இல்லை, ஒட்டுமொத்த மஞ்சள் ஏற்றுமதி இறக்குமதி வடநாட்டுக்காரங்க இல்லை, ஒட்டுமொத்த முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி வடநாட்டுக்காரன் கையில். இன்னைக்கு வடதமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் இன்னைக்கு வந்து மண்ணின் பூரிகுடி மக்கள் கையில் இருந்துச்சு. அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற பெரும்பான்மை பகுதி இன்னைக்கு போய் பாருங்க, நீங்கள் நம்ம கையில் அது இல்லை. கோயம்புத்தூரில் இன்னைக்கு பெரும்பகுதி இல்லை, நாமக்கல்ல இல்லை, திருப்பூரில் இல்லை, ஈரோட்டில் இல்லை, கோயம்புத்தூரில் இருந்த ஒரு காலத்து தமிழர்களுடைய கையில் இருந்த பூர்வீக தொழில்துறையெல்லாம் இன்றைக்கி வடநாட்டவர் கையில். இன்றைக்கி அதே பெரிய சிறுபான்மை என்கிற பெயரில் இன்றைக்கி பல்வேறு கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி அவர்கள் தீர்மானிக்கிற சக்தியாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பேர் ஆபத்தை விளைவிக்கும்.
இன்னைக்கு பாருங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு என்ன செய்கிறேன், அந்த ஹோலி பண்டிகைன்னு ஒரு பண்டிகை, நம்மளால அதனுடைய தார்ப்பு என்னன்னு தெரியாமல் அவன் ஏதோ கலர் சாயத்தை பூசிக்கிறான், இவனும் பூசிக்கிறான், இப்போ அவனுடைய பண்பாட்டை நம்ம மீது திணிப்பது. இது வந்து பிற்காலத்தில் இந்த நாங்கள் சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம்ல பெருமையாக, உலக மொழிகளுக்கெல்லாம் என் மொழி கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடின்னு சொல்கிறோம் இல்லையா. கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கியம் எல்லாவற்றிலையும் இன்னைக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது இல்லையா. இது எல்லாமே நாளைக்கு குழி தோண்டி இந்த மண்ணில் புதைக்கின்ற ஒரு வேலையை இவர்களால் செய்ய முடியும். வரலாறு தான் சொல்லுகிறது, அதனால் நாங்கள் சொல்லுகிறோம். இது ஒன்றும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் கேட்காத, நாங்கள் மட்டும் கேட்கல, வடகிழக்கு மாநிலங்களில் இது மாதிரி இருக்குது. அந்தமாரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு இங்கே வந்து குடியேறுறாங்க அப்படின்னா அவங்கள கணக்கெடுங்க, அவங்களுக்கு ஒரு என்ட்ரி லைன் பர்மிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு பர்மிட் மாதிரி கொடுங்க, இத்தனை காலம் இந்த கான்ட்ராக்ட் இந்த பணிக்கு அவங்க செய்ய போகிறாங்க, முடிச்சுட்டு அவங்க வெளியேறணும். இல்லை அவங்க இந்த மக்களோட கலந்து இங்கேயே இங்கே போய் ஒரு கிராமத்தில் வீடு வாங்கிட்டு, இங்கேயே குடும்பத்தை வாங்கிட்டு, இங்கேயே ஓட்டர் வாங்கிட்டு இங்கேயே அவன் தங்குறான் அப்படின்னா அப்போ அவனுடைய ஆதிக்கம் இந்த மண்ணில் அதிகமாகும், அந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் குறைவாக வருவாங்க. நாளைக்கு ஓட்டர்கள் தேர்ந்தெடுப்பிலிருந்து இன்றைக்கே கொடுங்க, எனக்கு தெரிஞ்சு சென்னை இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு மாநகராட்சி இடங்களை கூட இன்றைக்கி தமிழர் அல்லாதவர்கள் கேட்டு மேயருக்கு ஃபைட் பண்ண வரலாறுலாம் இங்கே இருக்குது. அதேமாதிரி இங்கே இருக்கிற நான் சொல்கிறேன், இந்த வடநாட்டுக்காரர்கள் இவர்களுக்கென்று ஒரு பெரிய லாபி இங்கே இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான பியூரோக்ரஸி எல்லாத்துலேயும். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராகவே வடநாட்டுக்காரங்க தான் வரணும், அதற்கு எத்தனை கோடிகளை வேண்டுமானாலும் நாம் செலவு செய்து அதற்கான ஒரு லாபி செய்து, ஏன்னா இவங்க தொழில் வணிகம் ஃபுல்லாக அவங்க கையில் இருக்குது, அந்த வடநாட்டை சேர்ந்தவரை கொண்டு வந்து நம்ம தலைமை பதவிக்கு உட்கார வைக்கணும். அதுமாரி உயர்துறை செயலாளர்களை அவங்க தொழில் சார்ந்த முக்கிய துறைகளில் இவரை இவரை உட்கார வச்சா தான் நம்ம இங்கே வணிகம் செய்ய முடியும், நம்ம இங்கே வந்து நீடித்து நிலைத்து இங்கே வளங்கொழிக்க முடியும்ங்கிற இந்த லாபியெல்லாம் மிகப்பெரிய லாபியாக இருக்குது. இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் தொடர்ந்து இதை நான் எதுக்குறேன். அதனால தான் இன்றைக்கி இந்த லாபி இங்கே இருக்கிற காரணத்தால் தான் தமிழ் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட வடநாட்டுக்காரர்கள் வந்து போஸ்டல் தேர்வுக்கு 25 மதிப்பெண்ணுக்கு 24 மதிப்பெண் எடுக்கிறான். இன்றைக்கி மத்திய அரசு பணியில் பாருங்கள், 200 பேருக்கு மேலே போலி சான்றிதழ்களை கொடுத்து இந்த பணிகளில் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்க முடிஞ்சது? ஆக இங்கே இருக்கிற வடநாட்டு அதிகாரிகள் தன் இனத்தை சார்ந்தவனை இந்த மண்ணில் எல்லா இடங்களையும் நீக்கமர அமர செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த எண்ணத்திற்கு மத்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு உருவம் கொடுக்கறது நிச்சயமாக. அதான் அதனால தான் இன்றைக்கி வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிடெக்னிக் விரிவாக பணிகளில் கடந்த ஆண்டுகளில் 1200 பதவிகள், 1000 பதவிக்கு மேலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது அந்த பேரெல்லாம் பார்த்தா பர்மா ஷர்மா குருமான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதுக்கு ஒரு என்கொயரி வாங்கி அதுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சி அந்த குற்றம் எழுத்தவர்கள் குன்றத் தடுப்புச் சட்டத்தில் அன்றைய ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்போ நீங்கள் வங்கித் தேர்வுகளில் முறைகேடு பண்ணி உள்ளவரான், ஏன் நம்முடைய தமிழ்நாடு அரசு பதவியான டிஎன்பிசியில் ஒரு அரசாணியே அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வடவர்களுடைய ஆதிக்கத்தின் கூட இங்கே ஓபிஎஸ் காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது. இந்தியாவை சேர்ந்த யார் வேண்டுமானாலும் தமிழ் எழுத படிக்க பேச தெரியாமலே டிஎன்பிசி தேர்வை எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற்றால் அவங்களுக்கு பணிக்கு உள்ளே வரலாம் அப்படின்னு டிஎன்பிசியில் மிகப்பெரிய முறைகள் நடந்துச்சு. 50,000 பேரை திரட்டி முற்றுகையிட்டு அந்த நிலைமையை நான் மாற்றினேன். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி தலைப்பு செய்தியாக எல்லா தொலைக்காட்சி வாதங்களையும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள், இன்றைக்கி நடந்திருக்கு 200 பேர் மத்திய அரசு பணிகளில் போலியான சான்றிதழ்களை கொடுத்து போலியான ஆவணங்களை கொடுத்து இங்கே வந்து தமிழ்நாட்டு வேலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு பதவிகள் அவன் அமர்றான். இப்போ இன்றைக்கி அரசு இயந்திரங்களை கைப்பற்றுகின்றவன், தொழில்துறையை கைப்பற்றிருக்கிறவன், முதலீட்டை கைப்பற்றிருக்கிறவன், எல்லா வணிகத்தையும் கைப்பற்றிருக்கிறவன், நாளைக்கு அரசியல் துறையை கைப்பற்ற எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த மண்ணில் எவர் வேண்டுமானாலும் வாழலாம், எவர் வேண்டுமானாலும் நீங்கள் வேலைக்கு வரலாம், ஆனால் அதற்கு ஒரு அளவுகோல் வைங்க என்கிற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். மாநில அரசு பதவிகளில் 100% இந்த மண்ணின் மக்களான தமிழர்களுக்கு வழங்குங்க. மத்திய அரசு பதவி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்கிறோம். ஒரு 10% பேர் இல்லை, 10 ஒரு 15 கூட வச்சுக்கிறோன்னு கூட சொல்லுங்கள், நீங்கள் வடநாட்டுக்காரனை வச்சுங்க. இப்போ நான் கேட்குறேன், தமிழர்கள் எந்த ஒரு மாநிலத்திலேயாவது 10% பேர் அந்த மாநிலத்தினுடைய அரசு பதவிகள் இருக்கான்னு சொல்லுங்கள். யூபிஎஸ்சி தேர்வின் மூலமாக அந்தந்த கேடரஸ்களிலே இங்கே ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கின்ற அதிகாரிகளை தவிர்த்து ஏனைய பதவிகளில் தமிழர்கள் 0.1% கூட அந்தந்த மாநிலத்தில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் ஹிந்தி படிக்க விட மாட்டேங்கிறீங்க, ஹிந்திலாம் படிச்சிருந்தா எல்லா மாநிலத்திலும் அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, இப்படி ஒரு இது அவங்க சொல்கிறாங்களே. சரி, அப்போ ஹிந்தி படித்தவன், ஹிந்தி நம்மளை விட அருமையாக பேச தெரிஞ்சவன், ஹிந்தி நல்லா எழுத தெரிஞ்சவன் எதுக்கு இங்கே வந்து பானிபூரி ஊற்றுட்டுருக்கான்? இங்கேயா மெட்ரோ வேட்டில் வேலை செய்கிறான், இங்கேயா அண்ணா நூலகம் கட்டுற இடத்துல வந்து 1000 பேர் இங்கே நிற்கிறான், இங்கேயா என்எல்சியில் வந்து 3000 பேர் ஷெட்டு போட்டுக்கிட்டு வெறும் ரொட்டி தின்னுக்கிட்டு கொடுக்குற 150 சம்பளத்துக்கு வேலை செய்கிறான்? அவனு தான் ஹிந்தி நல்லா பேச தெரியும் எழுத தெரியும் தானே, அவன் இந்தியா முழுதும் போய் உட்கார வேண்டியதானே? ஏன் தமிழ்நாட்டுக்கு வரான்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் எதுக்கு வரான்? இன்றைக்கி நீங்கள் எக்மோ ரயில் நிலையத்தையும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தையும் போய் பாருங்கள், இன்றைக்கி வந்து இறங்கி ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கானே, இந்த ஃப்ளோ எப்படி இங்கே ஏற்படுது? இப்போ நான் ஹிந்தி படிக்கலைங்க, ஏன் ஹிந்திக்காரனுக்கு அங்கே ஹிந்தி மாநிலங்களில் வேலை கொடுக்க வேண்டியதானே? அது முற்றுமுகமாக தவறான வரட்டு வாதம், ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு டேட்டா இல்லாமல் பேசுகின்ற ஒரு வரட்டு வாதமாகத்தான் நான் அந்த வாதத்தை பார்க்குறேன். நிச்சயமாக
கிட்டத்தட்ட இதுக்கு முன்னே இருந்த அதிமுக ஆட்சி நிறைவான கேள்வி வைக்கிறேன். இதுக்கு முன்னே இருந்த அதிமுக ஆட்சி வந்த நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்து போகிறாங்க இதெல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் முன்னெடுத்த பிரச்சாரம் வந்து இன்றைக்கி திமுக வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு நிறைவாக போகுது. ஆனால் இந்த நிலையில் வந்து அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்குறதா விஷயங்கள் பார்க்குறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு பதவியேற்றிருக்க பிறகு கவுன்சிலர்கள் அங்கங்கே பிரச்சனைகள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட போன 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் என்ன இருந்ததோ அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அலுவலகம் அமைச்சர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த கால ஆட்சியில் 10 ஆண்டுகால அதிமுகவுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் அல்லது துணை முதலமைச்சர்கள் நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு காரணமானவர்களிடத்தில் எவரெல்லாம் பணி செய்தார்களோ அவர்கள்தான் தற்போதும் இதே அமைச்சரவையில் கீழ் வருகின்ற துறையினுடைய செயலாளராக, துறை தலைவராக பணியாற்றுகிறார்கள். முதல்வர் கவனத்துக்கு போகாமலே இருக்கு அப்படின்னு இதைத்தான் நாங்கள் வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதாவது சில அதிகாரிகள் இன்னும் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. கடந்த காலங்களில் கடுமையான மாண்புகள் இன்றைய முதலமைச்சர் அவர்களாலே குற்றம் சாட்டப்பட்ட துறையில் இத்தனை கொடி ஊழல் நடந்திருக்கு என்று அறிக்கைகள் வெளியிடப்பட்டு தங்கள் ட்விட்டர்களை முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்தவர்கள் கூட இன்றைக்கும் அதிகாரியாக இருக்கிறாங்க, ஆனால் துறை மாறியிருக்கு அவ்வளோதான். அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு எழுந்து கொண்டிருக்கிறது. இது கண்டிப்பாக களையப்பட வேண்டும், இது மாற்றப்பட வேண்டும். இதற்காக நான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன். இனி வரும் காலங்களில் எனக்கு கிடைக்கின்ற ஆதாரப்பூர்வமான தகவல் மூலமாக கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பேன் என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப நன்றிண்ணே. தொடர்ந்து தமிழ்நாடு தமிழர் வாழ்வுரிமைக்காக நீங்கள் எடுக்கும் எல்லா போராட்டங்களும் வெற்றி பெற ஐபிசி தமிழின் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, மிக்க நன்றி.